வணக்கம். இன்று நாம் கரிப்பலா பற்றி பார்க்க போகிறோம். இவை எல்லாவித மண் வகைகளிலும் வளரக்கூடியது. கரிப்பலா வெப்பமண்டல காலநிலைகளில் செழித்து வளர்கிறது. இது பலா வகையை சார்ந்தது. இதை ஈரப்பலா, சீமைப்பலா, கரிச்சக்கை என்றும் அழைப்பர். இவை 85 அடி உயரம் வரை வளரக்கூடியது. இம்மரத்தின் சிறப்பு என்னவென்றால், ஆண்பூ மற்றும் பெண்பூ இந்த மரத்திலே பூக்கும் தன்மை கொண்டவை. இவை நட்டு 2 முதல் 3 வருடத்திற்குள் காய் காய்க்க தொடங்கும். ஒரு காய் 1/2 கிலோ முதல் 1 கிலோ வரை இருக்கும். காயின் நிறமானது பச்சையிலிருந்து மஞ்சள் கலந்த பச்சையாக மாறும்போது கரிப்பலா முதிர்ச்சியடைகிறது. காய்கள் பழுப்பதற்கு முன் அறுவடை செய்தால் சமையலுக்கு பயன்படுத்தலாம். முற்றாத காய்களை எடுத்து தோல் சீவி அதிகமாக வேக வைத்து சாப்பிடுவார்கள். சுவை நன்றாக இருக்கும். இதை கறிக்குழம்பு போன்று வைத்து சாப்பிட்டால் மட்டன் சுவை போன்று இருக்கும். மிதமான பழுத்த கரிப்பலா சமைக்கும் போது வாசனை மற்றும் சுவை புதிதாக சுட்ட ரொட்டியை போலவே இருக்கும். ஆதலால் இதற்கு ரொட்டி பழம் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் உள்ளிட்ட புரதங்கள் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும், கொழுப்பின் அளவை குறைக்கவும் மற்றும் தோல்முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பெரிதும் உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதை தவிர இதில் விட்டமின் சி, பி மற்றும் தாதுக்கள், பொட்டாசியம், தாமிரம் ஆகியவை நிறைந்துள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும், தொற்று நோய்களை தடுக்கவும் உதவுகிறது. இதில் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் இருப்பதால் இதய ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது. கரிப்பலாவை உட்கொள்வது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் உதவுகிறது. மேலும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும், உடலில் நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த காய்கறியாக செயல்படுகிறது. ஏனெனில் இது இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பதை தடுக்கிறது மற்றும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது. மேலும் நீரிழிவு நோய் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறது. இதில் உள்ள நார்ச்சத்து குடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றவும், குடல் இயக்கங்கள் மற்றும் செயல்பாடுகளை சீராக்கவும் உதவுகிறது. இவை அமிலத்தன்மை, குடல் புண், நெஞ்சரிச்சல், அஜீரணம் மற்றும் இரப்பை அலர்ஜி போன்ற குடல் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கிறது. இதில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் நிறைந்துள்ளன. இவை வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க உதவுகிறது. இதில் விட்டமின் சி நிறைந்திருப்பதால் சரும ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற பண்புகள் நோய் தொற்றை உருவாக்கும் நுண்கிருமிகளுக்கு எதிராக போராடுகின்றன. கறி பலாக்காயில் விட்டமின் மற்றும் மினரல்கள் நிறைந்துள்ளன. இவை முடி வளர்ச்சிக்கு உதவுவதோடு வேர்பகுதிகளை பலப்படுத்தவும் செய்கிறது. இது தவிர பொடுகு பிரச்சனையை குறைக்கவும் உதவுகிறது. மருந்து தயாரிக்க இதன் வேர்கள், இலைகள் மற்றும் மரப்பால் பயன்படுத்தப்படுகிறது. இவை மூட்டுவலி, முதுகுவலி, ஆஸ்துமா, காயம் குணப்படுத்துதல், காதுநோய் தொற்றுகள் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது. நன்றி.